श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। கோலாஸ்துதியிலே முதலிலே சில ஸ்லோகங்கள் பார்க்கும் போது உட்பிரேக்ஷா என்று சொல்லும்படியாக இருக்கின்றன. உட்பிரேக்ஷா என்பது கவியினுடைய ஒரு கற்பனை. உட்பிரேக்ஷா அலங்கார அப்படின்னு ஒரு அலங்காரம் காவியத்தில் சொல்லியிருந்தார். அதாவது கவியானவர் தானே ஒரு காரணத்தை கல்பித்துக் கொண்டு சில விஷயத்தை வர்ணிப்பதற்கு உத்ரேக்ஷா பெயர். வேற காரணமா இருக்கும், ஆனா இவர் ஒரு காரணத்தை கல்பிப்பார். சந்திரன்லே கலங்கம் இருக்கு, சந்திரன்லே ஒரு கருப்பு அடையாளம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்து ஒரு கவி சொல்றார், ஒரு ராஜா கிட்ட, உன்கிட்ட தோற்று போன மற்ற ராஜாக்களுடைய அபகீர்த்தி, அந்த பிளாக் மார்க் அப்படின்னு அதுதான் சந்திரன் வரைக்கும் போயிருக்கு, அங்க போய் கருப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா இது ஒரு உட்பிரேட்சா, இது ஒரு கவியினுடைய கற்பனை. அதே போல பல பல இடங்கள்ல உண்டு. ராமாயணத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஆஞ்சநேயர் வந்து லங்கைக்குள்ள போகும்போது அங்கே அவரை வா வா என்று சொல்ற மாதிரி மரங்கள் அசைந்தன, கொடிகள் எல்லாம் அசைந்தன அப்படின்னு வான்னு சொல்லல. ஆனா அது அசையிறது, அசையும் போது கவி சொல்ற வான்னு சொல்ற மாதிரி அசை. சந்திரோபி சாசிவ்யம் இவாத்திய குருவன்னு, சந்திரன் பிரகாசமா இருந்தானா, அப்ப ஹனுமானுக்கு சகாயம் பண்ணணுங்கிறதுக்காக சந்திரன் பிரகாசமா இருக்கா அப்படிங்கிறார் வால்மீகி. இந்த மாதிரியாக பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்ச்சிக்கு கவியானவர் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு காரணத்தை கற்பிச்சு சொல்வதற்கு உத்ரேக்ஷான் பெயர். இங்கே கோதாஸ்துதியில ஆரம்பத்துல இருக்கிற சில ஸ்லோகங்களை பார்த்தால் கவியினுடைய உத்ரேக்ஷா போல தெரிகிறது. உதாரணமா திக் தட்சிணாபி, தட்சிண திக்குல வந்து ரங்கநாதன் வந்து சயனிச்சிருக்கான், அது உனக்காக. தட்சிண திக்கை பார்த்து ரங்கநாதன் சயனிச்சிருக்கான். தட்சிண திக்கு உத்தர திக்காக உயர்ந்ததாக ஆயிருக்கு, ஏன்னா நீ அவதாரம் பண்ணபடினாலே அப்படிங்கிற. இது கவி தன்னுடைய கவிதா சாத்துரியத்தினாலே கற்பனையினாலே இப்படி சொல்றார் தோணும். ஆனால் சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஏதோ வெறுமை காவியம் அப்படின்னு பண்ணி தன்னுடைய கவிதாச்சாரியத்தை சாத்துரியத்தை காண்பிச்சுட்டு போகிறதுங்கிறது கிடையாது. வேதாந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லணும் என்று, பகவான் கிட்ட பக்தியை நமக்கு அபிவிருத்தி பண்ணணும் என்றும், சின்ன குழந்தைகள்லாம் கூட சொல்லணும் என்னும், இதுக்காக தான் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணுவதே. ஒரு ராஜாவை குறிச்சு ஒரு காவியம் பண்றதா இருந்தா வேணும் உட்பிரேட்சையினால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகலாம். ராஜா கிட்ட பைசா கிடைக்கும், பகவானும் கிடைக்கும், வாங்கி வந்து விடலாம். இது அப்படி கிடையாது. தேசிகன் அவதரிச்சு 750 வருஷம் ஆனப்பறம் இன்னைக்கும் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நம்ம ஆச்சரியமா சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து சுவாமி தேசியனுக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சுவாமி தேசியனுக்கு எப்படி தோணித்து அப்படின்னா, பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் தான் தோணுகிறது. உண்மையில பார்த்தோம்னா கோதாஸ்துதியில கோதாவை பத்தி இத்தனை விஷயங்கள் சுவாமி தேசியன் அருள் செய்யறதுக்கு காரணம் யாருன்னா அதே கோதாதான் காரணம். என்ன கேட்டா, கோதே ஸ்வமேவ ஜனனி ஸ்வதபிஷ்டவாருஹாம் வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி அப்படின்னு முதல்ல பிரார்த்திச்சுட்ட. அம்மா நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், உண்மை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், இதற்கான வாக்கு நீர் தான் கொடுக்கணும், பிரசன்ன வாக்கு கொடுக்கணும், மதுரமான வாக்கா இருக்கணும், ஏதோ ஏதோ வாக்காக இருக்கக்கூடாது, ஆச்சரியமான வாக்காக நீரே கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் கிட்ட பிரார்த்திச்ச. உண்மையில முதல்லயே பிரார்த்தம் சுவாமி தேசிகன் மௌனம் இருக்கணும் தான் நினைச்ச. ஆனா ஆண்டாள் தான் தம்முடைய குணங்களை காண்பித்து தேசிகனை பேச வைத்தார்.
அப்ப பேச ஆரம்பிக்கும்போது தேசிகன் சொல்றாரு, நான் என்ன பேச போறேன் எனக்கு தெரியாது, அது உமக்கு அதீனம், நீர் என்னை என்ன பேச வைக்கிறீரோ அதை பேச போறேன், நானாக எதுவும் பண்ணல. தொடபிஷ்டவாருகாம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரியான வார்த்தையை நீரே அருளி செய்ய வேண்டும் என்பதாக ஆண்டவர்கிட்ட முதல்லயே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இவர் ஆரம்பிச்சிருக்கார். அதனால தேசிகனை பேச வச்சதே ஆண்டாள் தான், அதுல இந்த மாதிரி பேச வச்சதும் ஆண்டாள் நாச்சியார் தான். அதனால இது எல்லாமே தத்துவத்தை சொல்றதுதான், மொத்தமுமே வெறும் உட்பிரேட்சை இல்லை, உட்பிரேட்சனா கல்பனானாகும், இதெல்லாம் கல்பனை இல்லை, இதெல்லாம் உண்மை மொத்தமுமே. அப்படி பார்த்தோம்னா பல புராணங்கள்ல அங்கங்கே இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் நமக்கு அதனால தெரியும். ரங்கநாதன் தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கான், அது எல்லாருக்கும் தெரியும். விபீஷணனுக்காக தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கான், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், அதுவும் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கார். ஆனால் ஆண்டாள் திருவுள்ளம் தனக்காக ரங்கநாதன் தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கான் என்பதா, அது அந்த தம்பதிகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியாது. ரங்கநாதன் விபீஷனுக்காக தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கானா, ஆண்டாளுக்காக தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கானா என்று கேட்டால், பெரியாழ்வாரும் குருசேகராழ்வாரும் இன்னும் மற்றும் பல பேரும் விபீஷனுக்காக தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கான் என்று சாதித்தார். ஆனால் சுவாமி தேசிகன் மட்டும் ஆண்டாளுக்காக தெற்கே நோக்கி சயனிச்சிருக்கான் அப்படின்னு சாதித்தார். அப்படி சொல்லலாமோ, ஆழ்வார்கள் இப்படி சொல்லியிருக்கேன் சுவாமி தேசி இப்படி சொல்லலாமோ அப்படின்னா, அங்கதான் அந்த சூக்ஷம் இருக்கு. இது சுவாமி தேசிகன் சொல்லல, ஆண்டாள் சொல்ற. வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகி, ஆண்டாள் தான் தேசிகனை பேச வைக்கிற. அதனால ஆண்டாளுக்கு தெரியும் ரங்கநாதன் எதற்காக தெற்கே நோக்கியிருக்கான். ஒரு நாயகனுக்கும் ஒரு நாயிகைக்கும் இருக்கக்கூடிய பாவம் அவர்களுக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும்? அவர்கள் சொன்னாதானே மற்ற பேருக்கு தெரியும். இவர்களுடைய பார்வையிலே நாயகன் நாயிகையை பார்ப்பதும் நாயிகை நாயகனை பார்ப்பதும் இவர்களுடைய பார்வையிலும் இவர்களுடைய சேஷ்டைகளிலும் ஒண்ணுமே அர்த்தம் இருக்கும், அது மற்ற பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் நியாயமில்லை, அதை அவர்களே சொன்னாதான் தெரியும். அதனால ஆண்டாளே தான் சொல்ற. இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதாரம் பண்ண போறாங்கிறது பெருமாளுக்கு தெரியுமானபடினால அதற்கேற்ற மாதிரி முதல்லயே தெற்கு நோக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரையே பார்த்துருக்க, விபீஷனை பார்க்கலன்னு சொல்ல முடியாது, அதுவும் பார்த்துருக்க கடாட்சிச்சுட்டு இருக்க. அதனால அதை வியாஜமாக்கி, விபீஷனை பார்ப்பதை வியாஜமாக்கி ஆண்டாளையை நோக்கி பெருமாள் எழுந்தொழி இருக்கார் அப்படிங்கிறத ஆண்டாள் சொன்னார்னா அவருக்கு தானே தெரியும். நாங்கள் எங்கள் இருந்தொட்டிய சச்சங்கம், நானும் அவனும் அறிதும் அப்படிங்கிற, எங்களுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியுங்கிற ஆண்டாள். சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராமனுக்கும் ஏகாந்தத்துல என்ன நடந்ததுங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ரீதியில ஆண்டாளே அருள் செய்தபடினால் இது ஒரு தத்துவம். பெருமாள் வந்து ஆண்டாளை கடாட்சம் பண்ணிருக்கார், ஆண்டாளை பார்த்துருக்கார் அப்படிங்கிறது அபச்சியந்தான்னு மந்திரத்தில் சொல்ற மாதிரி, நாயகனும் நாயகியும் அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டும்ங்கிற கணக்கில் கூட முன்னாடியே பார்த்துருக்கார். அதே மாதிரிதான் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம், பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு திருநாமம், ஸ்ரீ விஷ்ணு சித்தர் தானே, அன்னைக்கே பார்த்தோம் அவர் ஒன்னும் ஆழ்வார்கள் பெரியவர் கிடையாது. ஆனால் அவருக்கு பெரியாழ்வார்னு திருநாமம் வந்ததற்கு காரணம் என்ன, யார் கொடுத்தார் அந்த திருநாமத்தை முதல்ல பார்க்கலாம். பார்த்தா பெருமாளே கொடுத்தார். தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேஷவஸ்யாது, எம்பெருமானே பெரியாழ்வார்னு அவருக்கு பட்டம் கொடுத்திருக்காருன்னு தேசியம் சாதிக்கிறார். அழகான விஷயம் இதுவும். எதுக்காக கொடுத்தார்? தொன்மௌலி கந்த சுபதாம் உபகிருத்திய மாலாம், நித்தியம் ஆண்டாளுடைய மாலையை கொண்டு போய் கொடுத்தபடினாலே பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாமனார் ஆயிட்டார். அந்த பெரியாழ்வார் எப்ப மாலையை கொண்டு வர போறாரு காத்துட்டு இருக்கார், முதல்லயே காத்துட்டு இருந்தார். பெரியாழ்வார் மாலைக்கு பெருமாள் காத்துட்டு இருந்தார், ஏன்னா பெருமாள்ங்கிற முறையில ஒரு பக்தன் கொடுக்கிற மாலையே பெருமாள் ஏத்துக்கணும். ஆனா ஆண்டாள் சூடி கலைந்த ஆனப்புறம் இன்னும் விசேஷமா காத்துட்டு இருக்கார், ஏன்னா பெரியவருக்கு மாலை கொடுக்கிறான், இப்ப பக்தன் மாலை கொடுக்கிறான்னு இல்ல, நம்ம மாமனார் மாலை கொண்டு வர ஆண்டாளுடைய மாலையை கொண்டு வர இருக்கு, இன்னும் விசேஷமா காத்துட்டு இருக்காங்க. தத்தே நத்தேன்னு சேனான்னு ரொம்ப ஆசையோட கூட ரொம்ப
சந்தோஷத்தோடு கூட தலைவனையும் ஏற்றுக்கிறான் திருமா. அதனால தொல் மௌலி கந்த சுபகா சுபகிருத்திய மாலாம், மாலையை கொடுத்து கொடுத்து பெருமாளுக்கும் மாமனாராக பெரியவராக பெருமாளை காட்டிலும் பெரியவராக பெரியாழ்வார் ஆகிட்டார். பெருமாளே தான் சொன்னார், பார்த்து நீர் பெரியாழ்வார் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய மாமனாரான பெரியனாலே கௌரவத்தோட சொன்னா பார்த்து. இப்ப இந்த ரகசியவர்கள் இது தேசியம் மட்டும்தான் சாதிச்சிருக்க, வேற யாரும் சாதிக்கல. இதற்கு பெரியாழ்வார் திருநாமம் பெருமாள்னாலே வந்ததுன்னும், அதை பெருமாளே சொன்னார்னும், மாமனாரானபடினாலே சொன்னார் அப்படின்னும், தேசியம் யாரும் சொன்னாரு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மறுபடியும் அதே சமாதானம், இவருக்கு தெரிஞ்சது இல்ல ஆண்டாளுக்கு தெரியும். அது நாச்சியார் தானே அருள் செய்கிறார் கோதாஸ்துதி தேசிகன் மூலமாக, நமக்காக நாச்சியார் தானே அருள் செய்கிறார். அதனால ஆண்டாளுக்கு தெரியுமான அப்படின்னாலே ஆண்டாள் அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகன் வந்து பாடுமே இருக்க, வாயில வார்த்தை தான் சுவாமி தேசிகன் கிட்டே இருந்து வருது, உள்ள இருந்து பேச வைக்கிறது மட்டும் ஆண்டாள் அவருடைய குணங்களை காமிச்சு பேச வைக்கிறார். அதனாலதான் சொல்ற பெரியாழ்வார் எத்தனை பாட்டு பாடியிருக்கட்டும், இவரை காட்டிலும் நிறைய பாட்டு பாடினவர்கள்லாம் உண்டு, ஆனால் அந்த மாலையை கொடுத்த மாமனாரான அதான் பெரியாழ்வார் ஆனார் அப்படிங்கும் போது ஆண்டாள் காண்பித்த அந்த ரகசியம் அதை பார்க்கிறோம். அதனால இது எல்லாமே உத்ரேட்சிக்கிறேன், கற்பனை கிடையாது. தேசியன் இப்படி சொல்றார் அப்படின்னு வெறும் சொல்லிட்டு விட முடியாது, ஏன்னா தேசியன் சொன்னது மொத்தம் சூரி கொடுத்த நாச்சியார் ஆண்டாளுடைய திருவுள்ள. அதே மாதிரி அடுத்த ஒரு உத்ரேக்ஷா, அதாவது வெளியில் லோகத்தாருக்கு உத்ரேக்ஷா, நமக்கு ஒரு அழகான தத்துவம். தேவி பவதி ஜபதேச யோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரன்நிவாசாத் பாகீரதீ ப்ரபிருதயோபி பவந்தி புண்யாஹ. நதிகளிலே புண்ணியமான நதி பாகீரதி கங்கா நதி. ஆனால் சூரி கொடுத்த நாச்சியாரே அம்மா தாயே, கோதாவரி நதியானவள் உம்முடைய திருநாமத்தை கோதா என்கிற திருநாமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் மிகுந்த புண்ணியசாலினியாக இந்த லோகத்தை எல்லாம் தூய்மையாக்குகிறார். அந்த கோதாவரி நதியிலே கங்கை நதியானவர் கலந்து ஒரு சமயம் இருந்தபடியால் அவருக்கும் அந்த தூய்மையானது வந்து அவரும் உலகத்தை தூய்மையாக்குகிறார். எல்லா நதிகளுமே உம்முடைய பெயரை கொண்ட கோதாவரியினுடைய சம்பந்தத்தினால்தான் தூய்மையாகின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கங்கா நதியா நதிகளுக்குள்ளே சிரேஷ்டம்னு பல இடங்கள்ல பல பேர் கேட்டிருக்கலாம். என்ன காரணம் யசா கங்கா நதிகளுக்குள்ளே, ஆனால் கங்கைக்கே அந்த பெருமை வரத்துக்கு காரணம் கோதாவரியா, கோதாவரிக்கு அந்த பெருமை வரத்து காரணம் கோதா ஆண்டாள், ஆண்டாளுடைய பெயர் அவர் சின்ன பெருமையாகதான் அப்படிங்கிறேன். முக்காவாசி இப்படிதான் இருக்கும், பெரும்பாலும் இதுதான் உண்மையான காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பவதி வியபதேச யோகாது, உம்முடைய திருநாமத்தை வைத்துக் கொண்டிருக்கபடியால் கோதாவரி ஜெகதிடம் பயசா புனீதே, கோதாவரியானவர் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய தீர்த்தத்தினாலே சுத்தமாக்குகிறார். அதாவது ஒரு அப்படின்னு ஆண்டாளுடைய பெயர், அந்த நதிக்கும் கோதான் பெயரும் ஆண்டாளுடைய திருநாமத்துக்கு அத்தனை பெருமையும் எல்லாரையும் சுத்தமாக்கக்கூடிய பெருமை. புண்ணிய நதிகளுக்கெல்லாம் நதியினுடைய தீர்த்தத்துக்கு எப்படி பெருமையோ அதே மாதிரி அதனுடைய பெயருக்கும் பெருமை உண்டு. கங்கை கங்கை என்கிற வாசகத்தாலே கடுவினை களைக்கும் பெரியாழ்வார் சொல்றார். கங்கான்னு சொன்னாலே போதும் பாபம் போயிடும். கங்கா நதியில ஸ்தானம் பண்ணணும் இல்லை, ஆசிரியே கங்கையா ஆவாகனம் பண்ணி ஸ்தானம் பண்ணால் கங்கா சொல்லி கங்கையை கூட்டு ஸ்தானம் பண்ணா கங்கை வந்துடுறாராம் அங்க. அப்போ கங்கா நதிக்கு இருக்கிற பெருமை அந்த கங்கா நாமத்துக்கு இருக்கு,
அப்போ அதே மாதிரியாக பல நதிகளுக்கும் அந்த நாமத்திலே ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு உண்டு. அப்படி பார்த்தால் கோதாவரிக்கு எதனால இத்தனை பெருமை வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆண்டாளுடைய திருநாமம் அவருக்கு இருக்கு. அதனால கங்கையாவது கங்கான்னு முது பெயர் சொன்னோம், கோதாவரியில கோதான்னு சொன்னாலே போதும் பாபங்கள்லாம் போயிடும். ஆண்டாள் திருநாமத்தை சொன்னா பாபம் போகிற கணக்கிலே கோதாவரி நதி நாமத்தினுடைய பெயரை சொன்னாலும் பாபம் போயிடும். எப்பவுமே நதிகளுக்கெல்லாம் சுத்தி என்பது இந்த மாதிரி பாகவதர்களுடைய சம்சர்க்கத்தினாலதான். கங்கா நதியில எத்தனை பாபம் வந்து கலந்துருக்கு. கங்கா நதி பெருமாள் கிட்ட போய் கேட்டாராம், இந்த பாபங்களை எல்லாம் நான் எங்க தொலைப்பேன், ஏன்னா பாப்பிகள் மொத்த பேரும் எங்கிட்ட வந்து குளிச்சுட்டு தம் பாபத்தை கழுவிட்டு போயிடுறான், நான் பாபத்தை எங்க தொலைப்பேன் அப்படின்னா, நீ உன்கிட்ட ஸ்நானம் பண்ண வரக்கூடிய மகான்கள் கிட்ட உன் பாபத்தை தொலைச்சிரு அப்படின்னு பெருமாள். அதனால மகான்கள் கிட்ட கங்கையானவர் தன் பாபத்தை எல்லாம் மகான்கள் கிட்ட கொடுத்துடுறான். அந்த மகான்கள்லாம் என்ன பண்ணும் அந்த பாபத்தை வச்சுக்கிட்டு கேட்டா, அவர்கள் தம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிற என்கிட்ட பகவான் கிட்ட அந்த பாபத்தை எல்லாம் அவர்கள் சேர்த்து விடுவார்கள். ஏன்னா ஸ்நானம் பண்ணிச்சாவா என்ன பண்றா மகான்கள் எல்லாம், நம்மளை மாதிரி வெறும் போய் குளிச்சுட்டு வருது இல்லையே. ஸ்ரீரங்கத்துல காவேரியில குளிக்கிறவர் கசூரி கங்கா காவேரி கங்கா அபத் பாந்தவா அநாதரக்ஷணம் சொல்லி குளிப்பா, ஏதோ மந்திரம் மாதிரி. அந்த மாதிரியாக கங்கா நதியிலே ஸ்நானம் பண்றவர் எம்பெருமான் நாராயணா அப்படின்னு சொல்லி ஹரி ஹரிசப்தத்தையும் நாராயண சப்தத்தையும் சொல்லி பகவானுடைய திருவள்ளியிலிருந்து கங்கை வந்தது என்பதாக அனுசந்தானம் பண்ணி ஸ்நானம் செய்வார்கள். அதனால அவர்கள் பகவானை நினைச்சுட்டு பகவான் நாமாவும் சொல்லிட்டு ஸ்நானம் பண்றதுனால அவர்கள் என்ன கங்கையாவல் தன் பாபத்தை அந்த மகான்கள் கிட்ட கொடுக்க, மகான்களாவர் பகவான் நாமத்தை சொல்ல முடியாது அந்த பாபத்தை எல்லாம் பகவான் கிட்ட கொடுத்துருவோம். இப்போ பகவான் என்ன பண்ணுவார்னா அவருக்கு பாபம் எதுவுமே ஒட்டாது, அபகத பாபமானு சொன்னான். இப்போ நதிகளுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மகான்கள் அந்த மகான்கள் தான் நதிகள் தூய்மையாக இருப்பதற்கு. அதாவது தூய்மைனா என்ன கேட்டா, நதிகள் வந்து புண்ணிய நதிகளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மகான்கள் தான் காரணம். மகான்கள் அப்படி புண்ணியாத்மாக்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பகவான் தான் காரணம். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவான் தான் காரணம். பகவான் நாமாவா சொல்லிட்டு இருக்கிறது தான் காரணம். ஆனால் எல்லாத்துக்கும் மூலம் மகான்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற பகவானும் வாயில இருக்கக்கூடிய பகவான் நாமாவும் அதை சொல்லிட்டு தானே ஸ்நானம் பண்றாங்க எல்லாரும். அப்படி பார்த்தால் கோதாவரி நதிக்கு என்ன பெருமைன்னு கேட்டா, மகான்கள்லாம் இருக்கட்டும் அந்த நதியே ஆண்டாளுடைய திருநாமத்தை வச்சிருக்க முடியினால மத்த நதி மாதிரி கிடையாது. நதியில வர ஸ்நானம் பண்ணக்கூடியவர்கள் பகவான் திருநாமத்தை சொல்றாங்க இருக்கட்டும், கோதா நதியே பகவானுடைய திருநாமத்தை வச்சிருக்க ஆண்டாளுடைய திருநாமத்தை வச்சிருக்க. அப்ப சங்கத்தில கோதா நத்தியா அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள் திருநாமத்தை சொன்னதான். அதனால உம்முடைய திருநாமத்தினால்தான், எப்படியானால் மகான்கள் சொல்லக்கூடிய பகவான் நாமாவினாலே கங்கா நதிக்கு சுத்தியோ யமுனா நதிக்கு சுத்தியோ. அதே மாதிரி பார்த்தால் உனக்கு அத்தனை கஷ்டம் இல்ல, உன்னுடைய திருநாமத்தினாலே சாட்சாத்தாவே கோதாவரி நதிக்கு சுத்தி. அதாவது அது பரம புண்ணியமாக புண்ணிய நதியில ஒன்னாக அது இருக்கு. அது இல்லாட்டா நதிகளுக்கெல்லாம் இத்தனை பாவாத்மாவுடைய பாவங்களே வச்சுன்னா என்ன பண்றதுங்கிற கஷ்டம். அதனாலதான் பிழைக்கு பாகவதத்துல இந்த ரகசியம் இருக்கு. கங்கா நதி போய் பெருமாள் கிட்ட கேட்ட ரகசியம் எல்லாம் சாதுக்கள் எல்லாம் சுவாந்தஸ்தேன கதா உதா நெம்மையான தீர்த்தானு சொல்லி ஏ குணம் திருகாலேனா தேவசாதவாகனு இடத்துல சொல்ற. மூணு இடத்துல சாதுக்கள் எல்லாம் சுவாந்தஸ்தேன கதா அப்படின்னா உள்ளுக்குள்ள பகவான் நாமாவை சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் அந்த நதியுடைய தீர்த்தத்தை வாங்கிட்டு பகவான் கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கும். அதனால பவதீ வியபதேச யோகா, அம்மா உன்னுடைய நாமத்தை வச்சிருந்திருக்கிறபடினால்தான் இந்த கோதாவரியானவள் ரொம்ப பவித்திரமாக ஜெகதீதம் பயசா புனீதே தன்னுடைய தீர்த்தத்தினாலே லோகத்தை எல்லாம் சுத்தமாக்குகிறார். எஸ்யாம் சமேத்திய அப்ப நதியில இவர்தான் சிரேஷ்டரான். அது எப்படி சொல்லக்கூடிய கங்கா நதி இல்லையே கேட்டா, இவரோட சேர்ந்ததுனாலே கங்கா நதிக்கு பெருமை. எஸ்யாம் சமயத்திய சமய சிரன் நிவாசா, கோதாவரியில சேர்ந்து கங்கா நதி இருந்துட்டு
அந்த ஜலத்தை கொண்டு போயிட்டாராம். ஆனால்தான் அவருக்கு பெருமை. பாகீரதீ பிரமிருதயோபி பவந்தி புண்ணியாக, நதிகள்லாம் சேரக்கூடிய சமயம் ஒன்று உண்டு. புஷ்கரம்னு ஒன்று சொல்லுவாள், 10 நதி சேர்ந்தது, 12 நதி சேர்ந்தது. காவேரி புஷ்கரம், தாமிரபரணி புஷ்கரம், கிடக்கதான் கங்கா புஷ்கரம் பிரதானம். கோதாவரி புஷ்கரம்னு ஒரு புஷ்கரம், அதுல எல்லா நதிகளும் கோதாவரியில வந்து கலக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போகும்போது கோதாவரிகிட்ட புண்ணியத்தை திரும்பிடு. அதனால அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால கங்கா எல்லாம் இந்த கோதாவரி புஷ்கரத்துல கோதாவரியில வந்து கலந்துன்னு அதுக்கப்புறம் போனபடினால்தான் கங்கை சுத்தமா இருக்கு. இந்த ஜலம் தான் அங்கீகம் இருக்கு. பாகீரதி அப்படின்னு கங்கைக்கு போய் பாகீரதி பிரபுதையோப்பி பௌரதி புண்ணியாக அழகனா இருக்கு. அதெல்லாம் குணம் புண்ணியம் ஆயிடுச்சுனா பாருங்களேங்க. பாகீரதி கூட புண்ணியம் ஆயிடுச்சுனா பாருங்களேன். ஏன் பாகீரதி சித்தமானது வாஸ்தவம் தான், புண்ணியமானது. ஆனால் நிறைய பேர் பாப்ப மூட்டையை தொலைக்கிறானே, அந்த பாப்பத்தை என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது பாகீரதி ஆனவர் கோதாவரியில வந்து கலந்துட்டு தம் பாப்பத்தை போட்டு அப்ப அவரும் புண்ணிய நிதி ஆயிட்டார். இல்லாட்டா ஒரே அடியா பாப்பிகளே குளிச்சு வந்துட்டு வச்சுக்கோங்க, அந்த பாபங்கள்லாம் அந்த நதிக்கு வந்தா கடைசியில் நாம குளிச்சா நமக்கும் அந்த பாபம் தான். அதாவது சாதாரணமானவர் குளிச்சா கூட நிறைய ஜனங்கள் குளிக்கிற ஜலம் அழுக்கா இருக்குது. அழுக்கானா அதுக்கப்புறம் அழுக்கானப்புறம் ஒருத்தன் வந்து குளிச்சானா அவனுக்கு அழுக்கு தான் செய்வே தவிர அழுக்கு போகாது இல்லையா. அந்த மாதிரிதான் இது வெளி அழுக்கு மாதிரிதான் உள்ள இருக்கும். அதனால அதுக்கப்புறம் மகான்கள் போனா கூட அவளுக்கும் பாபம் வந்து ஒத்தின். ஆனால் ஒட்டாமல் தப்பிக்கிறதுக்கு காரணம் பகவான் நாமம். எந்த நதியில ஸ்நானம் பண்றாலோ அந்த நதியில எந்த பகவான், நதி கரையில எந்த பகவான் இருக்காரோ அவர் பேரை சொல்லிதானே சரணம். ஸ்ரீரங்க க்ஷேத்தே பிரணவாகார விமான சாயாயம் ஸ்ரீ ரங்கநாயகா சமேத ஸ்ரீ ரங்கநாத சுவாமி சன்னிதௌ அஸ்யாம் காவேரி மகாநத்யாம் அப்படின்னு சொல்ற. காவேரி மகாநதியில ஸ்நானம் பண்ணிச்சேன். ஒவ்வொரு நதியிலயும் அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அப்புறம் தானே ஸ்நானம் பண்றது வழக்கம். அப்போ அந்த ஒரு எண்ணத்தோடு கூட பகவானுடைய நதி பகவான் மனசுல இருக்கார், அந்த திருநாமத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ண அப்படின்னா தான் அது சுத்தமா இருக்கு. அதனால இந்த கங்கா நதி இந்த கோதாவரி நதிக்கு கோதா திருநாமம் இருந்து அது சுத்தமா இருக்கிற அப்படின்னால அந்த கோதா கிட்ட கலந்து இருந்து அவர் சுத்தமா இருக்கும் கங்கா நதியானது. பிராயேண தேவி பவதி வியபதேச யோகா கோதாவரி ததிதம் பயசா புனீதே எஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரநிவாசாத். சில சமயங்கள்ல இங்க சேர்ந்து ரொம்ப நாள் இருக்கும், சமுத்திரத்துல சேர்றது இருக்கட்டும் முன்னாடியே. பாகீரதி பிரபுதையோபி பவந்தி புண்ணியாக, கங்கை கூட புண்ணியமானது. இத்தனை வாபிகள் குளிக்கிற நதி எல்லாம் புண்ணியமானதுக்கு காரணம் கோதா திருநாமத்தோடு சேர்ந்த இந்த கோதாவரி நதி என்பதுதான். இதனால் என்ன சொல்ல வரான்னு கேட்டா கோதாங்கிற திருநாமத்துக்கு அத்தனை பிரபாவம் இருக்கு என்பதாக, நாம் அந்த திருநாமத்தை சொல்லி உய்வு பெறலாம் என்பதாக சாதிக்கிறார். நாகேசய சுதனு பக்ஷிரத கதந்தே ஜாத ஸ்வயம் வரபதி புருஷ புராணஹ ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயந்தி பரிஹாச கிரஸ். இது வரைக்கும் வந்த ஸ்லோகங்கள் ஒரு மாதிரி, இனிமே வரப்போற ஸ்லோகங்கள்லாம் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தை சொல்ல போகின்றன. சில ஸ்லோகங்களுக்கு கல்யாண வைபவம் வரப்போகுது. ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை பத்தி யாரும் விசேஷமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா ஆண்டாளே அதை பாசுரங்கள்லே வாரணம் ஆயிரம் பாசுரங்கள்லேயே எழுதியிருக்காள், சாதிச்சிருக்காள். ஒரு கல்யாணத்துல பிரதானமான அம்சங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அந்த வாரணமாயிரத்தை அழகா ஒண்ணு ஒன்னா சாதிக்கிற. அம்மி மிதி கணக்கண்டேன் தோழி நான் கைத்தலம் பற்ற கணக்கண்டேன் தோழி நான் பொறிமுகந்தட்ட கணக்கண்டேன் தோழி நான். ராஜஹோமம் சத்தபதி அம்மி மிதிக்க கைத்தலம் பற்ற அப்படின்னா பாடி கிரகணம். அந்தரி சூத்த கணா கண்டேன் தோழி நான். நாத்தனார் புடவை உடுத்துறதுல ஆரம்பிச்சு கல்யாணத்தில் இருக்க பிரதான அம்சம் மொத்தம் இருக்கு. காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான்,
காப்புனான் அப்படின்னா கையில ஆங்கல்ய சூத்திரம் கட்டுவது, ஆங்கல்ய பந்தன முகூர்த்தம் என்று பெயர். இப்படியாக ரக்ஷாபந்தன முகூர்த்தம் பேர், காப்புனா ரக்ஷா, ரக்ஷாபந்தன முகூர்த்தம் பேர். இதே கல்யாணத்துல பிரதானமான அம்சம் என்னவோ, எல்லாம் ஆண்டாள் திருக்கல்யாணத்துல மொத்தமுமே அழகாக கணா கண்டேன்னா ஆண்டாளே சாதிச்சிருக்க. இது வச்சிருந்தே நாம வந்து கல்யாணத்துல யாராவது ஏதோ விட்டு போனா கூட இது வச்சே கண்டுபிடிக்கலாம். பெரியாளர் ஆண்டாள் சொல்லிருக்காரு, நீ சொல், நீ பண்ண காணுமே தான். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாள் இருந்து ஆரம்பம், நாளை மறுநாள் கல்யாணம், முன்னாள் ஜான்வாசத்திலேருந்து ஆண்டாள் சாய்ச்சிருக்க மொத்த விஷயத்தில். ஆனா என்ன ஆச்சரியம் கேட்டா, ஆண்டாள் திருக்கல்யாணத்தை பற்றி ஆண்டாள் கணாக்கண்டேன் தோழி நான் வாரணம் ஆயிரத்துல என்னென்ன சாதிச்சாரோ அதை தேசியம் நீங்க சொல்லல, அதுல விட்டு போனது எதுவோ அதை சொல்றேன். லௌகிகமான விஷயங்கள் நிறைய விட்டு போச்சு, அத சுவாமி தேசியம் நீங்க சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியணும் அப்படின்னா, ஆண்டாள் தான் சொல்றேன், அங்க விட்டதெல்லாம் இங்க ஆண்டாள் சொல்லிட்டேன், அங்க பத்து பாட்டு கணக்கு வச்சிருந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொன்னார். ஆண்டாள் திருக்கல்யாணம் பிரதானமாக கணால தான் நடந்தது, அது சத்தியமான விஷயம், கணால் நடந்தா கூட சத்தியமான விஷயம். அப்போ ஏதோ ஒன்னு ரெண்டு விட்டு போச்சு அப்படின்னா சாஸ்திரியமான விஷயம் விட்டு போச்சுங்கிறது இல்லை. ஒரு கல்யாணம் அப்படின்னா சாஸ்திரியமாகவும் இருக்கணும், லௌகிகமாகவும் இருக்கணும். ஒரு சந்தோஷம் இல்லையா, சப்தபதி ராஜகோமம் பாணிகிரகணம் முதலானதெல்லாம் சாஸ்திரியமா இருக்கும். லௌகிகமாக இவர்கள் ஒருத்தருக்கொருத்த பேசக்கூடிய பரிகாச பேச்சுகள், ஊஞ்சல் முதலானதெல்லாம், ஊஞ்சல் என்ன பாட்டு என்ன, இதெல்லாம் லௌகிகமாக இருக்கும். இது ரெண்டும் கலந்ததுதான் கல்யாணங்கள். இது ரெண்டுலையும் பெரியவர்கள்லாம் கலந்துட்டு அக்ஷத ஆசீர்வாதங்கள்லாம் வச்சு அழகா நடத்தி கொடுப்பார்கள். அதனால சாஸ்திரியமான விஷயங்கள் பிரதானமானதெல்லாம் வந்தா கூட லௌகிகமான விஷயங்கள் மாலை மாற்றுதல் முதலானதெல்லாம், இந்த மாதிரி வாத்திய கோஷங்கள் முதலானதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கணும்னு தேசிகனுக்கு ஆசை. ஆண்டாள் தான் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறார். அதை சுவாமி தேசிகனை கொண்டு அழகா எழுத வைக்கிறார். இப்ப முதல்ல அந்த கல்யாணத்து நிகழ்ச்சிகள்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம், இனிமே அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல வரப்போறது. இப்ப இந்த ஸ்லோகத்துல பரிகாச கிரக, பரிகாச வார்த்தைகள், கல்யாணம்னா தோழிகளுடைய பரிகாச வார்த்தைகள். மாப்பிள்ளையானவர் தோழர்களோடு வருவார், இந்த பெண்ணானவர் தோழிகளோடு இருப்பார். இவர்கள்லாம் அப்படி அவர்களுக்குள்ள பரிகாச வார்த்தைகள் பேசிட்டு இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காட்சி. முக்கியம்னா என்ன கேட்டா, அனுபவிக்க வேண்டிய ஒரு காட்சி. அபரியாத வார்த்தைகள்ல வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டாள் கூட இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் ஆண்டாளை பார்த்து சொல்ற பரிகாச வார்த்தைகள், அதை இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொல்றேன். அம்மா, எங்கே போய் நீ சுயம்வரமாக இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை போய் பிடித்த? வேற என்ன, நாகேசையா பாம்பு படுத்துட்டு இருக்கவர், அவரையா போய் பிடிச்சிருக்க? பக்ஷிரசா பறவையில் ஏறி பறக்கிறவர், அவரையா போய் நீ பிடிச்சிருக்க? புருஷ புராணஹா, புராண புருஷன், ஏதோ பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு ரெண்டு வயசு வித்தியாசம் மூணு வயசு வித்தியாசம் தான் பரவாயில்ல. எத்தனையோ காலம் முன்னாடி புராண புருஷனா இருக்கக்கூடியவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவரையா போய் பிடிச்சிருக்க? வயசானவர், ஒரு வயசான மாப்பிள்ள, பாம்புல பருத்தன் இருக்கிறவர், பக்ஷியில ஓடுறவர், இவரை போய் நீ அதுவும் சுயம்வரமாக நீயே வரிக்கும்படியான ஒரு மாப்பிள்ளையாக நீ சீகரித்திருக்கிறாயே, இது எப்படி என்பதாக பரிகாச வார்த்தைகள் செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே ஆண்டாளுடைய பெருமைக்கு ஏற்றதாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது முதல் ரெண்டு வரையில அவ பரிகாச வார்த்தை அழகா சொல்ற. சுத்தனு, சுத்தனு ஆண்டாவை கூப்பிடுற, அழகான சரீரம் உடையவளே, நல்ல திருமேனி உடையவளே என்பதாக அர்த்தம். உன் திருமேனிக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டாமா? நீ சுயம்வர பத்தியாக யாரை வருத்திருக்கிறாயோ அவன் நாகேசேயாவை சேங்கிற,
அதாவது படுக்கைங்கிறது நல்லா இருக்கணும், பயப்படும்படியா இருக்கக்கூடாது. நம்ம படுக்கையில சர்ப்பம் இருக்க வேண்டாம், நம்ம ஆத்துல சர்ப்பம் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஒரு படுக்கையில தூக்கம் வர, ஆத்துல பழக்கடையில எங்கேயோ ஒரு மூலையில சர்ப்பம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போறோம். உன் பெட்ரூம்ல வேணாலும் படுத்துக்க முடியாது. பாம்போடு ஒரு கூரையில் பயின்றால் போலே தாங்கால் என் உள்ளங்கிறார் திருமங்கையாகவர். இங்க இருக்க முடியலப்பா, பாம்போடு ஒரு வீட்டுல படுத்துட்டு இருக்காம ஒருத்தன் கிரகப்பிரவேசம் பண்ணா புது வீடு, வாத்தியார் சொன்ன கிரகப்பிரவேசம் பண்ணால் அன்னைக்கு ராத்திரி அந்த ஆத்திலே தான் படுத்துக்கணும் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். புதுசா ஆண் கட்டி எத்தனையோ லட்சக்கணக்கில் பைசா செலவிச்சு புதுசா ஆண் கட்டி இன்னைக்குதான் நம்ம ஆத்துல நிம்மதியா தூங்க போறோம். சொந்த ஆத்திரம் இது வரைக்கும் வாடகை ஆத்துல தூங்கியாச்சு, இன்னைக்கு நிம்மதியா சொந்த ஆத்துல தூங்குவோம் அப்படின்னா அந்த ஆத்துல உள்ள கொண்டு போகும்போது அந்த பக்கமா ஒரு சர்ப்பம் ஒண்ணு போச்சு, அதை அடிக்கணும்னு பண்ணா அது எங்கேயும் ஓடி எங்க போச்சுன்னு தெரியல, ஆத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி தூங்க முடியும், தூக்கம் இவனுக்கு எப்படி வரும்? அது போல சம்சாரத்துல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஜந்து அது இருக்குன்னு தெரிஞ்சாலே தூக்கம் போயிடும். சொப்பனத்துல சர்ப்பம் வந்தா கேட்கவே வேண்டாம், அடியோட தூக்கம் போயிடும். சொப்பனத்துல வர சர்ப்பம் கூட தூக்கத்தை போக்குன்னா அப்படிப்பட்ட சர்ப்பத்துல படுத்துன்னு இருக்கிற சர்ப்பமே படுக்கை அழிச்சுட்டு அதுல படுத்துன்னு இருக்கிற போது உனக்கு மாப்பிள்ளைங்கிறியே, நீ எப்படி அந்த சர்ப்பத்தை படுத்துக்க போற, நீ எப்படி அந்த சர்ப்பத்துல இருக்க முடியும்? அவர் போய் ஏன் மாப்பிள்ளையா பிடிச்ச? நாகேசயா சுத்தனு பக்ஷி ரசா, சரி சயனம் போகட்டும், வெளியில போறது இங்க வெளியில போகலாம், பிக்னிக் போற மாதிரி தம்பதிகளாக சேர்ந்து எங்கேயாவது போகலாம்னா அழகான ஒரு வாகனத்திலே மெதுவாக போனா பரவாயில்ல. ஒரு பக்ஷி கருத்வான் உட்கார்த்துக்கு இடம் கிடையாது, முதல்ல விசாரமா சிம்மம் மாதிரி இருந்தா யார் மாதிரி இருந்தா அண்ணா உட்காரலாம். கருத்வான் பக்ஷியில உட்காரத்துக்கு இடம் இல்லாத இடத்துல உட்காந்து மேலையும் கீழே எங்க உருவமோ என்னாகுமோ என்னன்னு தெரியாது, ரொம்ப வேகமா போனா வச்சுக்கோங்க ஸ்கூட்டர்ல, புதுசா கல்யாணம் ஆகி ஸ்கூட்டர்ல அதிவேகமா போனான்னா அந்த பொண்ணு சொன்னா தயவு பண்ணி வேகத்தை குறைச்சுக்கோங்க, பயமா இருக்கு. சந்தோஷமா இருக்கணும் தானே போறோம், பயப்படுறதுக்கா போறோம்? இதுக்கு இப்படி வேகமா போய் என்ன பயமுறுத்துறது, மெதுவா போறோம். இவன் என்ன நினைச்சுட்டா தான் வேகத்தை காமிச்சாதான் ஒரு பெருமைன்னு, ஆனா பயமா இருக்கு, வேகம் வேண்டாம் மெதுவாகவே போறோம். முன்னெச்சரிக்கையாக சொல்ற மாதிரி ஒரு பக்ஷி, ஒரு பக்ஷியில ஏறி போகணும்னா பயமா இருக்காதா? சீதா பிராட்டியே சொல்ற, சீதா பிராட்டி கிட்ட ஆஞ்சநேயர் சொல்ற, நான் வந்து லங்கையில பார்த்து நான் வந்து என் முதுகுல நீர் ஏறிக்கொள்ளும், நான் இப்படியே கொண்டு போய் பெருமாள் கிட்ட கொடுத்துறேன், சமர்ப்பிச்சுடுறேன். எப்படியானால் அக்னி தேவனானவர் அந்த ஹவிசையெல்லாம் கொண்டு போய் தேவர்கள் கிட்ட கொண்டு கொடுக்கிறாரோ, யாகத்துல அக்னியில சேர்க்கிற ஹவிசையெல்லாம் அந்தந்த தேவர்கள் கிட்ட அக்னி தேவன் கொடுக்கிறார், அந்த மாதிரியாக உண்மை கொண்டு போய் நேரம் நான் பெருமாள் ராமன் கிட்ட கொடுத்துறேன், என்னுடைய முதுகிலே ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு தன் தோளை காமிக்கிற. ஆனா சீதாதேவி இல்லை, சீதாதேவி மாட்டேன்னுட்டார். அவர் ஒரு காரணம் சொன்ன, சீதா பிராட்டி நீ இவ்வளவு சின்ன ஆகாரத்துல இருக்கியே, நான் எப்படி ஏறி உட்காந்து வர முடியும்? பல காரணங்கள் சொல்ற, அதுல இது ஒரு காரணம். நான் உன் மேல ஏறி உட்காந்தான்னா ராட்சசர்கள் சண்டைக்கு வருவாளே, அப்ப என்ன பண்றது, ஷேக் ஆகும், அப்ப நான் கீழ் விழுவேனா? இல்ல அப்படியே சமுத்திரத்தை தாண்டி போனான்னா நான் சமுத்திரத்துக்குள்ள விழுந்துட்டா என்ன பண்றது? அப்பதான் ஆஞ்சநேயர் பார்த்தார், நான் சின்ன உருவம் இல்ல, என் உருவம் பெரிய உருவம் அப்படின்னு தன் ரூபத்தை காமிக்கணும் அப்படின்னு அவர் வளர ஆரம்பிக்கிறார். அது இருக்கட்டும், அடுத்தடுத்த காரணங்கள்லாம் சொல்ற, முக்கியமான ஒரு காரணம் சொல்ற, நான் பரபுருஷ ஸ்பரிசம் பண்ண மாட்டேன். ஆனா ராவணன் தூக்கிட்டு வந்தானேன்னா நான் என் விவசம், நான் என் வசத்துல இல்ல, ராவணன் தான் என்ன பிடிச்சு இழுத்துன்னு வந்தான். அப்ப ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்ட, அம்மா இந்த விஷயத்த ராமன் கேட்கணும், கேட்டு சந்தோஷப்படுவார்.
நான் இப்படியே போய் ராவன் கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி அப்படியே போய் ராவன் கிட்ட போய் சொல்றேன். அதனால சின்ன ஒரு சரீரத்தில் இருந்துட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போறான்னா நமக்கே பயமா இருக்கும், ஏண்டா முடியுமா உன்னால இன்னு கேட்போம். நீ கருத்வான் அப்படிங்கிற பட்சி, அந்த பட்சியில பறக்கிற ஒருத்தர், அவருக்கே அதுல இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, உனக்கு எங்க இடம் இருக்க போறது? நம்ம கருட வாகனத்துல கூட பெருமாள் தானே ஏறிட்டு இருக்க, பெருமாள் தாயார் உபயநாச்சிமார் எல்லாரோடையும் ஏழுறாங்க. பங்குனி உத்தரத்துல பார்த்தா பெருமாள் தாயார் உபயநாச்சிமார் ஆண்டாள் எல்லாரும் இருக்கா, கருடவானத்த பெருமாள் தாயார் உபயநாச்சிமார் ஆண்டாள் எல்லாரும் சேர்த்து வர உட்கார்த்த இடம் கிடையாது இங்கே வாகனத்திலையும் பண்ணல. அதனால அப்படிப்பட்ட பக்ஷி ரச பக்ஷியை வாகனமாக கொண்டிருக்கார் பெருமாள். அவர் போய் சுயம்பு விதியா பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் பெரிய காரா ஒருத்தன் அழகா மெதுவா போற வர சௌக்கியமா போறத விட்டுட்டு இந்த மாதிரி இடம் இல்லாத இடத்துல அதுவும் பறந்து போய் நடுவில் என்ன ஆகும் தெரியாது. கசந்தே எப்படி உனக்கு சாத்த ஸ்வயம்வரபதி, இவர் போய் இப்படி ஸ்வயம்வரபதி ஆனார், ஏதோ அவளா வந்து கேட்டா கேட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இருந்தா பரவாயில்ல கொடுத்துக்கலாம், நீயே ஸ்வயம்வரபதியா இவர் போய் இப்படி பிடிச்சிட்டேன். ரெண்டு இருக்கட்டும், நாகேசேகா ஒண்ணு பக்ஷேதான்னு, மூணாவது பாருங்க புருஷ புராணஹா, எவ்வளவு வயசு அவருக்கு, அனாதி காலமாக இருக்கக்கூடிய பகவான் ரங்கநாதன் கிழவர். இன்னைக்கும் ரங்கநாதனுக்கு உபசாரங்கள்லாம் ரொம்ப அதிகம் எல்லா திவ்ய தேசங்களை காட்டும். காரணம் என்ன கேட்டா வயசானவா, வயசானவாளுக்கு உபசாரங்கள்லாம் நிறைய பண்ணணும் இல்லையா. ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் வெந்நீர்ல தான், இன்னைக்கும் பச்சதண்ணியில் கிடையாது, அதுவும் நிறைய தீர்த்தம் அவர் திருவடியில் தான் சேர்ப்பா, அவர் முகத்துல சேர்க்க மாட்டா, திருமுகத்துல சேர்த்தா மூச்சடைச்சு. ரங்கநாதனுக்கு சாதம் கீரை ரசம்னு சொல்லக்கூடிய சாற்றும் அது எல்லாம் சேர்த்துதான் அவருக்கு நித்தியபடி ஆகாரமே. வயசானவர் பார்த்து பார்த்து அவர் குலுக்க மாட்டா, தூக்கி போடல மாட்டா, அழகா இல பண்ணுவான். வயசானவர் புருஷ புராணஹா, இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ், இவர் போயா சுவயம்வர பத்தியா வரிச்ச அப்படின்னு பரிகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏவம் விதாஹா, இதே மாதிரி நிறைய சந்தர்சயந்தி பரிகாச கிர சகீனம், உன்னுடைய சகிகள்லாம் பரிகாச வார்த்தைகள் சொல்றாளே, இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொன்னா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹா, இதெல்லாம் பரிகாச வார்த்தை, பிளேமிங் வார்த்தை இல்லை. என்ன கேட்டா இவருடைய ஆண்டாளுடைய பிரணயத்துக்கு ஏற்றதானவர் அவர் அப்படிங்கறத காமிக்கிறது கூடவே, பரிகாசமா இப்படி சொல்றாங்க கூடவே, உமக்கு ஏற்றவர் அவர்தான். ஏவம் விதாக சமுச்சிதம் பிரணயம், உமக்கு உச்சிதமான பிரணயம், அதான் நீ சுயம்வர பத்தியாக எந்த பகவானை வருத்திருக்கிறாயோ அவர் தான் உனக்கு ஏற்றவர் அப்படின்னு காமிக்கிறது. எப்படின்னு கேட்டா நாகேசயஹாமருன்னு அர்த்தம் பார்க்கணும், நாகேசயா படுக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா பஞ்சசயனன் பெயர், அஞ்சு குணங்கள் இருக்கணும், குளிர்ச்சி மிருதுத்தன்மை வெளுப்புத்தன்மை நல்ல வாசனை நல்ல விஸ்தாரம் இடம் இத்தனையும் இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும் படுக்கையில், உஷ்ணமா இருக்கக்கூடாது படுக்கையோ நம்ம ஆத்த படுக்கையெல்லாம் வெயில் காலத்தில் உஷ்ணமாயிடும், மிருதுவா இருக்கணும் வித்தமித்தம் இருக்கணும், வெள்ளையா இருக்கணும் நாளைய நாளைய அழுக்க போகக்கூடாது, விஸ்தாரமா இருக்கணும், அகன்ற படுக்கையா இருக்கணும், இடம் போறாம இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும், மூலியம் நல்ல வாசனை இருக்கணும், முக்கியமா நாத்தம் அடிக்க கூடாது. இந்த அஞ்சு குணங்களுக்கு தான் பஞ்சசயனம் பேர், இந்த அஞ்சும் இருக்கக்கூடிய ஒரு படுக்கைனா ஆதிசேஷன் தான், ஏன்னா ஆதிசேஷன் நல்ல மிருதுவா இருப்ப, நல்ல கம்னு வாசனையா இருப்ப, வெள்ள வெள்ளையன் இருப்ப, குளிர்ச்சியா சில்லுன்னு இருப்பாரா, சர்ப்பங்களுடைய சரீரம் எல்லாமே அப்படிதான் இருக்கும், நல்ல மிருதுவா இருக்கும், நல்ல ஜீனிப்பா இருக்குமா தொட்டு பார்த்தா தெரியும், அப்படின்னா ஆதிசேஷன் எப்படி இருப்பார். அப்போ எத்தனை இந்த குணங்களோடு கூடிய படுக்கைக்கு எல்லாரும் அவாவா கஷ்டப்பட்டு இருக்கா, ஆனா உனக்கு அழகா கிடைச்சிருக்கு இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, ஆதிசேஷன் சயனிச்சுட்டு இருக்கிற பகவான் உமக்கு ஏற்ற பிறகு, அதாவது பகவானுக்கு இருக்கக்கூடிய பெருமை ஆதிசேஷன் எப்பவுமே கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன், அந்த கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன் உமக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்ண போற,
ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் இருக்காருன்னா சீ பூமி நிலையோட கூட தானே இருக்க, திருப்பார் கடல் பெருமாள் சனிச்சிருக்காருன்னா சீதேவி பூதேவியோட கூட தானே இருக்க. அதனால அந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் உமக்கு படுக்கையா இருக்க, பெருமாளுக்கு ஆசனமா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் உமக்கு ஆசனமா இருக்க, என்னென்ன கைங்கரிய ஆதிசேஷன் பண்றாரோ எல்லாம் உமக்கும் சேர்த்து பண்றாருன்னா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தானே இது பொருத்தம், வேற யாருக்கு வரும்? உமக்கும் பெருமாளுக்கும், அதாவது பெருமாளுக்கும் பிராட்டி பிராட்டிமாருக்கும் மாத்திரம்தானே இந்த நாகேசையா இப்படிப்பட்ட படுக்கையும் உண்டு. வேற ஏதோ பிரம்மாதி தேவர்கள் இன்னும் இத்தனை பேர் வந்து செவிச்சாலும் அவளுக்கு இந்த பாக்கியம் கிடையாது, இப்படிப்பட்ட படுக்கை யாருக்கும் கிடையாது. அவளை எங்க படுத்துக்கிறானே தெரியல. நாகேசயா உமக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பெருமை, சுத்தனு அழகான திருமையினுடைய வரே நல்ல திருமையினுடைய உன் திருமையனுக்கு ஏற்றதான படுக்கை, அண்டாளுடைய திருமையினுடைய அதுக்கேத்த மாதிரி மிருதுவா இருக்கணும் இல்லையா. பக்ஷிரதா அடுத்த விஷயம், பக்ஷிரதா கருத்மான் அப்படிங்கிற பக்ஷி வாகனமா இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது வாகனம் அப்படின்னா சின்ன சின்ன வாகனங்கள்லாம் எப்படி இங்கேருந்து போற சிம்மம் காளை மயில் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை சின்னதை அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் கருத்மான்கிற வைணத்தையே கதிகி பராண ராமாயணத்தில் வரும் பக்ஷிகள்லயே ரொம்ப சிரேஷ்டமான பக்ஷி வைணத்தை, பக்ஷீந்திரன் பக்ஷி ராஜன் அப்படின்னு பெயர். அவர் ஆகாசத்துல பறக்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்கும், நல்ல உசரத்துல பறப்பாரு பக்ஷிராஜன். என்ன வசத்தோ அந்த வசரம் எந்த பட்சியும் போகாது, சின்னதா இங்க இருக்கக்கூடிய காக்கா குருவி பறக்கிறது ஆரம்பிச்சு பார்த்தோம்னா கடைசி முடிவுங்கிறது வைணத்தேயன் கிட்ட அப்படின்னு ராமாயணத்துல வரும். அப்படிப்பட்ட பட்சி அவரது அந்த பட்சி வாகனத்துல ஆச்சரியமாக லோகம் முழுக்க சஞ்சாரிகள் இந்த மாதிரி கிடையாது. அது பெருமாள் கீதை கொண்ட லோகத்திலேருந்து வர்றார், எங்க ஆதி அங்க ஆதி மூலமேன்னு கட்டின ஆணையை காப்பாற்றத்துக்கு தீவு என்ற லோகத்திலேருந்து வரவர், வேற எந்த வாகனத்துல வந்தா சரியா இருக்கும்? பக்ஷி வாகனத்துல வந்தா தானே சரியா இருக்கும், கருத்மான் வாகனத்துல வந்தா தானே சரியா இருக்கும், வேற வாகனத்துல வந்தா இங்க வர முடியாதே, இங்கேயோ உடனே வந்தாகணுமே, அதி வேகமா வரணுமே. பகவத ஸ்வராயி நம கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம், வேகமா வரணுங்கிற இவர் யார் வரா ஆதி மூலமே கத்தினே யார் வரா அப்படின்னு பாக்கிறதுக்காக வரும்போது சுவாமி தேசியம் கருட தண்டத்துல கருட கண்டாசல் விஷயம் சாதிக்கிற அந்த பிரம்மாவானவர் என்ன பண்ணாரா, இந்த கருத்மான் போற வேகத்துக்கு அவரால் வர முடியலையா, அதனால கருத்மான் கிட்ட சொல்ற கொஞ்சம் மெதுவா போம் அப்படின்னா, ஏன்னா நான் ஹம்சவாகனத்தை வரணும் மெதுவா தானே வரணும் அப்படிங்கிற, சிவனானவர் நான் ரிஷபவாகனத்துல வரணும் மெதுவா தானே வரணும் அப்படிங்கிற, அதனால கொஞ்சம் மெதுவா போம் மெதுவா போம் மெதுவா போம்னு சொல்லச்ச சரின்னு அவளுக்காக கருத்மான் வந்து என்ன பண்ணார், அந்த ஹம்சத்துக்காகவும் அந்த ரிஷபத்துக்காகவும் அந்த மயிலுக்காகவும் இன்னும் பல தேவர்களுடைய வாகனத்துக்காகவும் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வேகத்தை எல்லாம் குறைச்சிட்டு அவ சொன்னாலேங்கிறதுக்காக மெதுவா போய் ஆனா டயத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் மெதுவா போனவரே அப்படின்னா, அந்த ரீதியில அதி வேகமாக வர வேண்டிய தேவை பெருமாளுக்கு இருக்கும்போது கருத்மான் தானே கொண்டு சேர்க்கவர், அதுவும் எப்பவுமே தயாரா இருக்கக்கூடிய சித்தம் அப்படிங்கிற, அதனால அப்படிப்பட்ட வாகனம் அந்த உயர்த்தியான வாகனத்திலேயே உயர்ந்ததான ஆகாசத்துல இருக்கக்கூடிய வாகனம், இடம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டான்னா பக்ஷிராஜன் ஒரு இடத்தை கல்பிச்சு அதுல இவர்களை வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது, உண்மையில பக்ஷிராஜன் இழுத்துன்னு போற ஒரு பெருமாள் தான், அப்படி வேகமா போகும்போது பக்ஷிராஜன் இழுத்து மேல உட்கணும், ஒரு பக்ஷிராஜன் தாங்கிட்டு இருக்க பெருமாள் பாரமா இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு கிடையாது, ஏதோ வாகனத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவுதான், உண்மையில பெருமாளே வாகனம் இல்லாமே வரலாமே. அதனால பக்ஷிராஜன் கைங்கரியம் பண்ற வாகனமா இருந்தது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதனால அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு வாகனம் இடம் இல்லைங்கிறதுலாம் கிடையாது, ரெண்டு பேருமா சேர்ந்து பெருமாளும் ஆண்டாளுமாக பறக்க போறா கீழே பார்த்தா பக்ஷிராஜன் இருப்பார் அவ்வளவுதான். அதான் பக்ஷிரதா. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா வேதாத்மா விஹகேஸ்வரஹ, அங்க எப்படி ஆதிசேஷனோ சயனத்துல இங்க பக்ஷிராஜன் கருத்மான், இவர் வேதாத்மா, வேதங்களே வேதங்களே பெருமாளை தூக்கின்னு வந்து காமிக்கிறார். கருட வாகனம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் கருட வாகனம் சிரேஷ்டம்னா கருத்மான்னா வேதாத்மா,
வேதங்கள் தான் பகவான் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா வேதம் காண்பிக்கிற பகவான் நமக்கு புரியல. அப்ப வேதம் என்ன பண்ணித்தான், கருட ரூபத்தை எடுத்து அந்த பகவானையே நேர தம் மேல உட்காந்து வச்சுட்டு பிரத்யட்சமாவே நமக்கு காமிக்கிறது, கண்ணுக்கு நேரம் காமிக்கிறது. வேதம் வந்து கண்ணுக்கு நேரம் காமிக்காது, காதுல சொல்லும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப பார்த்தது புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்து வேதமே கருத்வானாக ரூபம் எடுத்தது. எடுத்த பகவானை நேர பிரத்யட்சமா கண்ணுக்கு நேரம் கொண்டு வந்து கருட வானத்துல நமக்கு காமிக்கும் பரதத்துவம் இவர்தான் அப்படின்னு அப்படின்னு இது பெருமையை சொல்றார் கருடவானத்துக்கு. அதனாலதான் தனி பெருமை. வேதங்களாலே சொல்லப்பட்டவன் பகவான் பரமபுருஷன் அப்படிங்கறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல அப்படிப்பட்ட ஒரு வாகனம் யாருக்கு உண்டு? கருத்மான் வேதஸ்வரூபன் அப்படிங்கறத யார் சொன்னா? வேதம் தான் சொல்றது. சுபர்ணோதி கருத்மான் திருவரு பேசுறோம், எல்லாரும் உத்தந்த தத்துவம் இது. அதனால அப்படிப்பட்ட வேத வாகனம், வேதத்தையே வாகனமாக கொண்டு இருக்கக்கூடியவர் பெருமாள். அந்த பெருமாளோடு கூட அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு தவிர வேற யாருக்கு உண்டு? ஏன்னு கேட்டா, நீரும் வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமை உடையவர். பூசூக்தம் இருக்கே, வைதேசிக ஸ்ருதி இராமபி பூய சீனாம் அப்படின்னு முதல்ல பார்த்தோமே. வேத வாக்கியங்கள் பல விதமான வேக வாக்கியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் ஆண்டாளை சொல்லுகின்றார், பூமாதேவியை சொல்லுகின்றன. பல இடங்கள்ல பூசுக்தங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த பெருமை பெருமாளுக்கு சமமாக வேத வாகனத்திலே, வேதாத்ம வாகனத்திலே இருக்கக்கூடிய பெருமை பிராட்டியாரான உமக்குதானே உண்டு, வேற யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அதையும் ஆண்டாளுடைய பெருமையாகத்தான் சொல்ற. நாகேசய சுதனு சுதனு, இதற்கு ஏற்ற மாதிரியான நல்ல திருமையினை உடையவர். ஆதிசேஷனே சயனிக்கணும்னும், கருத்மான்லே அவர் பிரயாணம் பண்ணணும்னா அதற்கேற்ற மாதிரி அப்ராகிருதமான ஒரு திருமணி இருந்தால்தான் நடக்கும். இதெல்லாம் இவர்கள் எல்லாமே அப்ராகிருதமானவர்கள். ஆதிசேஷனே அப்ராகிருத சரீரம் உடையவர், கருத்மானே அப்ராகிருத சரீரம் உடையவர். இவர்கள்லாம் நித்திய சூரிகள். இப்ப அதே மாதிரியான ஒரு திவ்ய சரீரம் இருந்தால்தானே முடியும். அப்போ உமக்கு அப்படிப்பட்ட சரீரம் இருக்கிறபடினால்தானே இந்த கல்யாணம் இத்தனை பொருத்தமாக இருக்கு, பெருமாளுக்கும் ஏற்றதாக இருக்கு என்பதாக. நாகேசய சுதனு பக்ஷிரத கதந்தே, சங்கத்த சுதனு அப்படின்னா பொதுவாக பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இந்த மாதிரியான நல்ல சரீரத்தை உடையவள், அழகான அழகான மேனியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தம் இங்க பொருந்துறதா இருக்கு. அழகான மேனின்னு சொல்லும்போது பெருமாளுக்கு ஏற்றதான மேனி, அப்போ ஆதிசேஷன் மேலே இருப்பதற்கு ஏற்றதான மேனி அப்படின்னு, கருத்மான்லே வீற்றிருப்பதற்கு ஏற்றதான மேனி அப்படின்னா அர்த்தம் பொருள். நாகேசையா ஆதிசேஷன் மிருதுவா இருக்காருன்னா இவர் திருமணி அதுக்காக மிருதுவா இருக்கும், அப்பதான் அதுக்கும் இதுக்கும் பொருத்தம் வரும். சுதனு பக்ஷிரதா கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி, அதனாலதான் பெருமான் ஸ்வயம் வரபதி. இவளே ஸ்வயம்வரமா மானிடவர்கிட்ட பேச்சுப்படியில் வாழகில்லேன்னு விட்டார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு திருமேனி உடையவருக்கு, இப்படிப்பட்ட பெருமை உடையவருக்கு அந்த பெருமான் தவிர வேற யார் சரிப்படும்? வேற யார் இவர் பத்தியாக வரிக்க முடியும்? வெறும் மனுஷர்கள்லாம் போய் காமிச்சார்னா, இவர் இப்படிப்பட்டவர். வேதத்தில் சொல்லப்பட்டவருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டவர் தானே வேத வாகனமா இருக்கிறது தானே வர முடியும். அது மாதிரி ஆதிசேஷன்லே சயனிச்சு இருக்கிறவர்க்கு தானே வர முடியும்னா. அதனால ஸ்வயம்வர பத்தியா இவர் ஆனதுதான் சரி. ஜாத ஸ்வயம்வர பதிஹி புருஷ புராணஹா, அடுத்த விஷயம் புருஷ புராண, புராண புருஷ் வயசானவன் அர்த்தம். இன்னும் புராண புருஷன்னா நீரும் புராண ஸ்திரியா இருக்கிற அப்படின்னாலே உமக்கு பொருத்தமாக இருக்கார். ஆண்டாலும் இப்ப அவதாரம் தானே பண்ணியிருக்கார். இங்கேருந்து சீவைகுண்ட லோகத்திலேருந்து அவருக்கு எப்படி புராணத்துவம், அது மாதிரி உமக்கும் புராணத்துவம் இருக்கு. அனாதிகாலமாக இருக்க பெருமாளோட கூடவே இருக்க, அதனால உமக்கு ஏற்றவர் அவர் தான் அப்படின்னு அர்த்தம். சாதாரண நேற்று முந்தானத்து வந்தவாள் உமக்கு ஏற்றவர் கிடையாது. புருஷ புராணஹா, இன்னொரு அர்த்தம் புராணஹான என்ன அர்த்தம் கேட்டா, புறாபி நவஹான அர்த்தம். அதாவது புறா முன்னாடிலேருந்தே இருந்தவரானாலும், நவஹா அப்படின்னா புதுசாக இருக்கிறவர், இளமையாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். புராணாங்க வாக்குக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம், ரொம்ப நாளா இருக்கிறதா இருக்கணும்,
ஆனால் அப்பதான் புதுசா வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னா அதுக்குதான் புராணம் பேர். புராணங்களுக்கு எல்லாம் புராணம் பேர் வந்த காரணம் கூட அதுதான். என்னைக்கோ நடந்த கதையை எப்பவோ நடந்த கதையை சொல்லும், ஆனா அன்னைக்கு அப்போ அழகா நடக்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து காமிச்சு கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி காமிச்சு கொடுக்கும். புராணங்கள்லாம் புராண கதைகள்லாம் பார்த்தோம்னா அந்த கதைகள்லாம் இப்போ எங்கேயும் நடந்ததில்லை, எத்தனையோ யுகாந்தரம் முன்னாடி நடந்த கதைகள், ஆனா நமக்கு சொல்லிச்சா ஃப்ரெஷ்ஷா அழகா காமிச்சு கொடுக்கும், அதனாலதான் அதுக்கு புராணம்னு பேர். அந்த மாதிரி பார்த்தானா எம்பெருமான் வந்து அனாதி புருஷனா பிரளய காலத்துக்கெல்லாம் முன்னாடில இருந்து இருக்கக்கூடிய வயசானவரா இருந்தா கூட ஸ்வயம் யுவா யுவா குமாரஹான்னு வேதம் சொல்லுது, யுவாவாக நித்த யுவாயாக இருக்கக்கூடிய யுவனம் குறையாமல் இருக்கக்கூடியவர் ரங்கநாதன் தான் எடுத்துப்போமே. சுவாமி தேசியன் பாதுகாசத்தை சொல்றாரு, வயசானவரா இருந்தாலும் யுவா குமாரஹா அப்படிங்கிற வேதம் சொன்ன விஷயம் அது, இளைஞராகவே இருக்கக்கூடியவர் கிருஷ்ணன் மாதிரி. கிருஷ்ணனுக்கு ஒரு புத்திரன், அந்த புத்திரனுக்கு ஒரு புத்திரன், இப்படிலாம் பிறந்த பிறமும் பேர குழந்தை வந்த பிறமும் கிருஷ்ணனுடைய யௌவனம் குறையவேலையா, தாத்தாவான பிறமும் யௌவனம் குறையவேலையா, அதான் ருக்மிணி பிராட்டி பார்த்து ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு. ஒரு பிரத்யும்ன சங்கர்ஷன் எல்லாம் வந்தாச்சு, சங்கர்ஷன் அனிருத்தம் வந்தாச்சு, பேரன்லாம் வந்தாச்சு, அதுல என்ன பண்ணா உஷானூர்த்தி பானாசுரனுடைய புத்திரி அவளுக்கு சொப்னத்துல ஒரு புருஷனை பார்த்தாள், உடனே ஆசை வந்துருத்த அவளுக்கு. அந்த புருஷன் யாருன்னு தெரியல, பக்கத்துல ஒரு தோழி ஒருத்தி இருக்கா சித்திரலேகான் பெயர், அவ சித்திரங்கள்லாம் வரைகிறவள், அவ நான் சித்திரத்துல ஊர் ராஜாவா வரைஞ்சு காமிக்கிறேன், இதுல யாரு பாரு பார்த்து நீ சொல்லு அப்படின்னா. ஒவ்வொரு ராஜாவும் வரைஞ்சு காமிச்சா எல்லா ராஜாக்களையும் பார்க்கறதுக்கு கோரமா இருக்கா, இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லைன்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிடுவோம். அவனுடைய சொப்னத்துல வந்தவன் யாரும் கேட்டா கிருஷ்ணனுடைய பேரன், இவன் ஒத்து ஒத்தியா ஒத்து ஒத்தரா வந்தேன்னே வந்தவன் என்ன பண்ணா கிருஷ்ணனை வரைஞ்சான். அதை பார்த்த உடனே இவள் திக்கப்பட்டாளாம், இவன் தான் அவன் சொப்னத்துல வந்தான்னா இவன் இல்லை இவனை மாதிரி இருப்பா, இவரளவு அவ்வளவு அழகா இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் அழகு கம்மியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய மகனை வரைஞ்சான், இந்த அளவு இருக்க மாட்டார் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருப்பார், அதுக்கப்புறம் தான் பேரனை வரைஞ்சப்பறம் ஒத்துந்தான். அப்போ பேரன் பிறந்த அப்புறமும் கூட அந்த வரைஞ்சா அத்தனை அழகா இருக்கா கிருஷ்ணன், அதான் கிருஷ்ணனுடைய ஒரு யௌவனம் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாது. கல்யாணம் ஆசை எப்படி இருந்தாலும் அதை காட்டில் அழகா இருக்காருனா, எத்தனை பேரன் பிறந்தப்பறம் என்ன பண்றா மனுஷாலாம் அப்படின்னு கேட்டா, பேரன் பிறந்தப்பறம் பழைய கல்யாண போட்டோ எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இப்ப பார்த்தா தாடியெல்லாம் நரைச்சு போச்சு தலையெல்லாம் நரைச்சு போச்சு, அன்னைக்கு இவ்வளவு அழகா இருந்தேன் நானா இப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கிருஷ்ணன் கல்யாண ஆச்சு எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் பேர குழந்த பிறந்த பருவம் இருக்காங்க, அதான் புராணவஹா புராணஹா. அதனால அப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கேன், யாருக்கு கிடைப்பா, புராண புருஷன் உனக்கு தானே வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டா நீரும் அப்படி இருக்க அப்படின்னாரு, நீரும் பூமாதேவியினுடைய அம்சமான பதினாலே உமக்கும் சிறுமையில எந்த விதமான மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது, வளர்ச்சியோ இல்ல குறைவோ அதெல்லாம் கிடையாதான அப்படினாலே உமக்கு ஏற்றதான ஒரு சிறுமையின் உடையவன் புராண புருஷனாக, அதுவும் இல்லாமல் சதா தனத்து எப்படி சதா தனத்துவது அப்படின்னு சொல்ற, அதாவது நாச்சியாரெல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கும் போது தன்னால அனுபவிச்சின்றது அவர்கள்லாம் சீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாரெல்லாம் எத்தனை அனாதிகாலமாக எம்பெருமானோட கூட இருந்து அனுபவிச்சுருக்கா, ஆனால் அன்னன்னைக்கு அனுபவமும் புதுசு புதுசா இருக்கும், இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் ஆகிருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பிரேமம் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் அது இருக்கும். கல்யாணம் ஆகி பத்து நாள் ஆனா மாறி போகும், பத்து வருஷம் ஆனா கேட்க வேண்டாம். ஆனா பெருமாளுக்கும் தயா இருக்கும் அப்படின்னா சதா தனத்தேபி ரொம்ப நாளா சதா எப்பவுமே இருந்தா கூட சதா தனத்வதே அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி அத்தனை பிரேம பாவம் மனசுக்குள்ள இருந்துருக்கும், இவர்களுக்குள்ள அந்த பாவம் இருக்கும். அதனால ஆண்டாலும் புராணமாக பெருமானோட கொள்கையே பூமாதேவி இருந்தாலும் அன்னன்னைக்கு
ஒரு புது பாவத்தோடு கூட பரஸ்பரம் திவ்ய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுபவிச்சிருக்கு. க்ஷணானு வட்சிப்த பராதிகாலயா அப்படின்னு வரும் ஆளவந்தா ஸ்தோத்திரத்தில். எத்தனை காலம் ஆனாலும் ஒரு க்ஷணம் போல போகும். இந்த விஷயத்தை ஆளவந்தாரு சொல்லிருக்க, அப்பப்போ அனுபவிக்கும் போது புதுசாக தோணக்கூடியவர் அப்படிங்கிற. அதனால ஜாத ஸ்வயம்வரபதி புருஷ, அதனால ஆகேசேகன் பார்த்தாலும் பக்ஷிர்தான் பார்த்தாலும் புராண புருஷன் பார்த்தாலும் உமக்கே பொருத்தமானவர், வேற யாருக்கும் பொருத்தமானவர் இல்லை, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பொருத்தம் யாருக்கும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த விஷயத்தை தான் சொல்லும் போது பரிகாச வார்த்தையில போய் போய் இப்படி ஒரு புருஷனை பிடிச்சியே பாம்பளை பொருத்தன் பிடிச்சியேன்னு சொல்றா. மனுஷலோகத்தில் இருப்பாளுக்கு பார்த்தா பரிகாச வார்த்தையா தெரியும். ஏவம் விதாக சமுச்சிதம் பிரணயம், உம்முடைய பிரணயம் இருக்கே உம்முடைய காதல் அது உங்களுக்கே ஏற்றது, வேற யாருக்கும் ஏற்றதல்ல அப்படின்னு சொல்றாளாம். ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயந்தி பரிகாச கிரசகீனாம். தோழிகளுடைய பரிகார ஆசைகள்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்றன அப்படின்னு சாதிச்சார். கல்யாணத்துல இந்த பரிகாச வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சின்னங்கம், இப்பெல்லாம் குறைஞ்சு போயிருக்கலாம். ஒரு காலத்துல இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள், இனி எத்தனையோ கலாட்டா பண்றதெல்லாம் உண்டு கல்யாணங்கள்ல. இதை கூட அதையும் சேர்த்து வச்சு ஆண்டாள் அறிமுக நச்சுதன் கைமேலன் கை வைத்துங்கிற மாதிரி அறிமுக நச்சுதன் நார் ஆண்டாள். இந்த பரிகாச வார்த்தையை கேட்டு கிருஷ்ணன் வந்து நரசிம்மனா மாறிட்டானா கல்யாணத்துல அப்படின்னு வியாக்கியானம் பண்றது கோபம் வந்துரு. நரசிம்மன் வேலை போக்கிருத்தனா என்ன பண்ணுவான் கேட்டா, அந்த பெண்ணுக்கும் இந்த புடவைக்கும் முடிச்சு போடுறதெல்லாம் பண்ணுவான். இப்போ மாப்பிள்ளை செடுவிடுன்னு இருப்பான், பொண்ணு செடுவிடுன்னு இருப்பான். அதான் திடீர்னு பார்த்தானா கண்ணன் என்ன பண்ணா நரசிம்மனா மாறிட்டான். காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம் அப்படி ருக்மிணிப்பேட்டை ஸ்லோகத்துல வரும், இந்த சிம்மனா வரணுங்கிறான் அந்த மாதிரி. அதனால அறிமுக நச்சுதன் சொல்லச்ச இந்த ஒரு அர்த்தத்தை எல்லாரும் சொல்றா, அதை வச்சு சுவாமி தேசியம் விசாரிச்சிருக்கார் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இதே மாதிரி கல்யாணத்துல அடுத்தது மாப்பிள்ளை ஜான்வாசம், அதற்கு அடுத்ததாக மாலை மாற்றல், இப்படியான பல விஷயங்களெல்லாம் சுவாமி தேசியம் சாதிக்க போற ஆண்டாள் திருக்கல்யாணம் நம்ம பார்க்க போறோம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.